ரிசர்வ் பேங்க் ராசிக்கு இந்த மே மாதம் என்பது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலே தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே தங்களுடைய ராசிநாதன் செல்கின்றார். அதனால் உங்களுக்கு நல்ல யோகம், நல்ல தன்னம்பிக்கை பெறவிருக்கின்றீர்கள். வெகு நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய பலவிதமான பணிகளை செய்து முடிக்கவிருக்கின்றீர்கள். வெகு நாட்களாக இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும், ஆனால் அதை செய்ய முடியாமலே இருக்கலாம். அப்படியாக ஆசைப்படக்கூடிய செயல்களை எல்லாம் செய்து முடிக்கவிருக்கின்றீர்கள். சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கு கூட வாய்ப்புகள் வருகின்றது. அதே போல் 3ஆம் தேதிக்கு மேல் தங்களுடைய ஜென்மஸ்தானத்தை விடுத்து 2ஆம் பாவத்தில் ராசிநாதன் செல்கின்றார். அதனால் உங்களுக்கு தன லாபம், தன வரவுகள், தேக்க நிலையாக இருந்த பொருட்களினுடைய வரவுகள் சீராக உங்களை வந்து சேரவிருக்கின்றது. அவர் ஆறுக்குடையவனாக மாறி 2ஆம் பாவத்திலே செல்வதனாலே கடுமையான வேலை செய்து பொருள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாற்றமாகி கடின உழைப்பிற்கு ஏற்றாற்போல நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடையவிருக்கின்றீர்கள். மேலும் இந்த மாதம் உங்களுடைய முதல் பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிரக பரிவர்த்தனை நடக்குது. அது என்ன அப்படின்னா, 2க்கு உடையவனும் அதே போல் 12க்கு உடையவனும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். 2, 12 பரிவர்த்தனை ஆகுது. 2க்கு உடையவர் புத பகவான், அவர் 12க்கு போகிறாரு. 12க்கு உடையவர் செவ்வாய் பகவான், அவர் வந்துட்டு தனஸ்தானத்தில் போகிறாரு. இந்த தனஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, முதலீடு செய்து இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, ஆதாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்துடன் இருப்பவர்களுக்கு கூட இந்த மே மாதத்திலே அந்த முதலீடு மூலமாக நல்ல பலன்களும் அதிகப்படியான லாபங்களும் கிடைக்கவிருக்கின்றது. அதே மாதிரி திருமணம் ஆக வேண்டிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் உறுதி செய்யப்படவிருக்கின்றது. மேலும் இந்த மாதத்தினுடைய 12ஆம் தேதிக்கு மேலே 2ஆம் பாகத்திலிருந்து 3ஆம் பாவத்திலே செவ்வாய் பகவான் செல்கின்றார். 7க்குடையவர் 3ஆம் பாவத்திலே செல்வதனாலே, களத்தில் ஸ்தானாதிபதி 3ஆம் பாவத்தில் செல்வதனாலே, இதுவரை எவ்வளவோ ஜாதகம் வருது, ஒன்றும் பொருத்தம் இல்லை, பொருத்தம் இருந்தாலும் நமக்கு பிடிக்கலை, நமக்கு பிடிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கவலையுடன் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமண பாக்கியம் கைகூடவிருக்கின்றது. அதே போல் சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30ஆம் தேதிக்கு மேலே தங்களுடைய ராசிநாதனும் 3ஆம் பாவத்தில் போயிடுறாரு. அதனால் உங்களுக்கு நல்ல நன்மைகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படவிருக்கின்றது. ஜீவனஸ்தானத்திலே சொல்லக்கூடிய சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ஜீவனஸ்தானம் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே சற்று மந்தமான சூழ்நிலைகளை தந்த போதிலும், அவர் வந்து 8ஆம் அஸ்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து 12ஆம் பாவத்தில் போகிறாரு. அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடில் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக ராஜயோகம் தரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அபரிவிதமான ஒரு வளர்ச்சிகளையும், முக்கியமாக சொல்ல வேண்டுமே என்றால் ராஜ வெகுமதியும் பெறவிருக்கின்றார். 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே சூரிய பகவான் வராரு. அதனால் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள், பல தீர்ப்புகள் வரவிருக்கின்றது இந்த மாதத்திலே, மே மாதத்தினுடைய பிற்பகுதியிலே. மேலும் அந்த சூரிய பகவானுடைய சஞ்சார காலத்திலே, தங்களுடைய ஜென்மத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்திலே உங்களுக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது. அதே போல் இந்த மாதம் 6ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய கேது பகவான் உடல் சார்ந்த சில கோளாறுகளை தருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆகையினால் வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். இந்த மாதம் மே மாதம் 8ஆம் தேதி திங்கள்கிழமை விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்தமான சஷ்டி வருகிறது. இப்படியாக நல்ல நாட்களெல்லாம் நீங்கள் வந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதே மே மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சுக்கல பச்ச சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாட்கள் எல்லாம் உங்களுக்கு வருது. இப்படிப்பட்ட நல்ல நாட்கள்லாம் பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் சாத்திடலாம், சூரை தேங்காய் உடைக்கலாம், நெய் தீபம் ஏற்றி பெய்யுங்கள், அவருக்கு பிடித்தமான பழங்களை கொண்டு நெய்வேத்தியம் செய்து படையல் வைத்து அவரை வழிபாடு செய்யுங்கள், நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கும். முக்கியமாக ரிஷப ராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், அவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கப்படுகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
மேல் அதிகாரிகள் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதத்தினால பல நன்மைகளை அடையவிருக்கின்றார்கள். மிருகசீரிசம் நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்திலே சுப காரியங்களும் சுப செலவுகளும் ஏற்படவிருக்கின்றது. அதே போல இந்த மாதத்திலே எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மே மாதம் 8ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 10ஆம் தேதி 2023 வரை புதிய செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது என்பது மிகவும் நல்லது. முன்னாடி சொன்ன மாதிரி விநாயக பெருமானுடைய சங்கடகர சதுர்த்தியும் இதுக்குள்ளே தான் வருது. அப்படியான நாட்களெல்லாம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள், நல்ல அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். விநாயக பெருமானை வந்து சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு செய்தீர்களே ஆனால் அதிகப்படியான லாபங்களும் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து நிவர்த்தியும் நீங்கள் அடைவீர்கள். சிவாய நமக. இதே மாதிரி நான் நல்ல வழியில் பார்ப்போம். நன்றி.